தமிழகத்தின் 26வது ஆளுநராக ஆர் என் ரவி பதவியேற்பு. சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி சஞ்சீப் பானர்ஜி பதவி பிரமாணம் செய்து வைத்தார். புதுக்கோட்டை அருகே ரயில்வே தரைப்பாலத்தில் தேங்கியிருந்த மழைநீரில் மூழ்கி பெண் மருத்துவர் உயிரிழப்பு. விரைவில் மேம்பாலம் அமைத்து தர மக்கள் கோரிக்கை. மதுரையில் கொட்டி தீர்த்த கனமழையால் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் புகுந்த மழைநீர். செவிலியர்கள் மருத்துவ பணியாளர்களை நீரை வெளியேற்றிய அவலம். மயிலாடுதுறை மாவட்டத்தில் கடந்த 2 நாட்களாக பரவலாக மழை. திடீரென பெய்த மழையால் குறுவை அறுவடை பணிகள் பாதிப்பு. கோபிசெட்டிப்பாளையம் பகுதியில் சூறாவளி காற்றுடன் கூடிய கனமழை. 40 லட்சம் ரூபாய் மதிப்பிலான கரும்பு பயிர்கள் சேதம். டெல்டா மாவட்டங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்பு. தமிழகத்தின் மற்ற பகுதிகளிலும் மழை பெய்யும் என சென்னை வானிலை மையம் தகவல். அரூர் கூட்டுறவு விற்பனை சங்கத்தில் 1000 மூட்டை மஞ்சள் 45 லட்சம் ரூபாய்க்கு விற்பனை. மஞ்சள் வரத்து அதிகரித்துள்ளதால் விலை மேலும் குறைய வாய்ப்புள்ளதாக விவசாயிகள் தகவல். சேலம் டானிஸ்பேட்டை அரசு விதைப்பண்ணையில் பயிரிடப்படும் பாரம்பரிய நெல் ரகங்கள் தமிழகம் முழுவதும் உள்ள வேளாண்மை விரிவாக்க மையங்களுக்கு அனுப்பி வைப்பு. இந்தியாவில் ஒரே நாளில் 35,662 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. மும்பை நகரில் 86.64% பேருக்கு கொரோனாவுக்கு எதிரான ஆன்டிபாடி உற்பத்தியாகியுள்ளதாக ஆய்வு மூலம் தெரியவந்துள்ளது. உத்தரகாண்டில் அனைத்து மாவட்ட அளவிலான அதிகாரிகளுக்கும் போனை சுவிட்ச் ஆஃப் செய்யக்கூடாது என உத்தரவிடப்பட்டுள்ளது. மேற்குவங்க மாநிலத்தின் பாசிம் மெதினிபூர் பகுதியில் தொடர் மழை காரணமாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. பாகிஸ்தான் பயங்கரவாத அமைப்புடன் தொடர்புடைய மற்றொரு நபரை மகாராஷ்டிராவில் போலீசார் கைது செய்துள்ளனர். கொரோனா தடுப்பூசி 2 டோஸ் செலுத்திய இந்தியர்களுக்கான பயண தடையில் இங்கிலாந்து தளர்வுகளை அறிவித்துள்ளது. இலங்கையில் ஊரடங்கு கட்டுப்பாடுகளை அக்டோபர் 1 வரை நீட்டிக்க முடிவெடுக்கப்பட்டுள்ளது. ஆப்கானிஸ்தானில் போதிய உணவு, மருந்து, குடிநீர் உள்ளிட்ட அத்தியாவசியப் பொருட்கள் கிடைக்காமல் 1 கோடி குழந்தைகள் தவிப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. அமெரிக்கா மற்றும் ஆஸ்திரேலியாவில் இருந்து தங்கள் நாட்டு தூதர்களை பிரான்ஸ் அரசு திரும்ப பெற்றுள்ளது. இந்திய அணியின் புதிய பயிற்சியாளராக பிவிஎஸ் லட்சுமன் அல்லது அனில் கும்ப்ளே தேர்வு செய்யப்படலாம் என தகவல்கள் வெளியாகியுள்ளன. தமிழகத்தின் 26வது ஆளுநராக ஆர் என் ரவி பதவியேற்றுக் கொண்டார். அவருக்கு சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி சஞ்சீப் பானர்ஜி பதவி பிரமாணம் செய்து வைத்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த ஆளுநர் ஆர் என் ரவி பழம்பெருமை வாய்ந்த தமிழ்நாட்டின் ஆளுநராக பதவியேற்றதில் பெருமைப்படுவதாக தெரிவித்தார். அரசியல் அமைப்பு சட்டத்திற்குட்பட்டு தமிழ்நாட்டு மக்களின் முன்னேற்றத்திற்கு உழைப்பேன் எனவும் அரசியல் கருத்து வேறுபாடுகளை மறந்து கொரோனா தொற்றை ஒழிக்க அனைவரும் போராட வேண்டும் எனவும் தெரிவித்தார்.
புதுக்கோட்டை அருகே ரயில்வே தரைப்பாலத்தில் தேங்கியிருந்த மழை நீரில் மூழ்கி பெண் மருத்துவர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கீரனூரில் இருந்து புதுக்கோட்டை செல்லும் சாலையில் கீரனூர், துடையூர், வடசேரிப்பட்டி உள்ளிட்ட மூன்று இடங்களில் ஆளில்லா ரயில்வே கேட்டை மூட வேண்டும் என்ற நோக்கத்தோடு தரைப்பாலம் அமைக்கப்பட்டது. தரைப்பாலம் கடந்த ஒரு ஆண்டுக்கு முன்பு மக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்பட்டது. இந்நிலையில் நேற்று பெய்த கனமழையால் பொம்மாடி மலையிலிருந்து துடையூருக்கு செல்லக்கூடிய தரைப்பாலம் முழுமையாக மழைநீர் சூழ்ந்து நிரம்பியுள்ளது. இதை அறியாத ஒசூரைச் சேர்ந்த பெண் மருத்துவர் சத்யா தனது மாமியார் ஜெயம்மாளுடன் காரில் தரைப்பாலம் வழியாக செல்ல முயன்றார். அப்போது கார் நீரில் மூழ்கியது. மாமியார் ஜெயம்மாள் கார் கதவை திறந்து நீச்சல் அடித்து வெளியேறிய நிலையில் சத்யா சீட் பெல்ட்டை கழற்ற முடியாமல் சிக்கிக்கொண்டு உயிரிழந்தார். பிறகு கார் கயிறு கட்டி இழுக்கப்பட்டு சத்யாவின் உடல் மீட்கப்பட்டு பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கப்பட்டது. தற்போது வரை தரைப்பாலத்தில் மாட்டிய கார் மீட்கப்படாமல் உள்ளது. மேலும் அவ்வழியாக சென்ற சரக்கு லாரியும் பாலத்தில் மூழ்கி நின்றுள்ளது. நீரில் மூழ்கி உயிரிழந்த சத்யாவுக்கு இரண்டு குழந்தைகள் உள்ளது குறிப்பிடத்தக்கது. எனவே உயிரிழப்பிற்கு காரணமாக இருந்த தரைப்பாலத்தை மூடி மேம்பாலம் அமைத்து தர வேண்டும் என்ற கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. மக்களை காப்பாற்றக்கூடிய MBBS டாக்டருக்கு இந்த நன்மைனா, நாங்கள் சர்வசாதாரண விவசாயிகள்னா எவ்வளோ பாதிப்பு. இந்த பாலம் கட்டினது சரியான முறையில் கட்டலை, எங்களுக்கு வேண்டாம். இந்த பாலம் போட்டாக்க இன்னும் எத்தனை உயிர்களுக்கும், இந்த மலைக்கு, இந்த ஒரு மணி நேரத்துக்கு மலைக்கு இந்த மாதிரி ஆபத்து நடக்குது. டாக்டர் இறந்துட்டாங்க. இது இன்னும் இருந்துச்சுன்னா, இந்த பாலம் இருந்ததுன்னா இன்னும் எத்தனை உயிர்கள் போயிருந்தது எங்களுக்கே தெரியாது. தயவு செஞ்சு இந்த பாலத்தை மேம்பாலமாக அமைச்சு தரணும்னு நாங்கள் வந்து கேட்டுக்கிறோம். மதுரையில் நேற்று கொட்டி தீர்த்த கனமழையால் பயகரா பகுதியில் உள்ள அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மழைநீர் புகுந்து நோயாளிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர். தேங்கிய மழைநீரை செவிலியர்கள் உள்ளிட்ட மருத்துவ பணியாளர்களே வெளியேற்றினர். இதனிடையே நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிப்பதில் சிக்கல் ஏற்பட்டது. எனவே ஆரம்ப சுகாதார நிலையத்தை வேறு பகுதிக்கு மாற்ற வேண்டும் என்றும், மீண்டும் இதுபோல சம்பவங்கள் அரங்கேறாமல் இருக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் நோயாளிகள் மற்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தரங்கம்பாடியில் தொடர்ந்து இரண்டாவது நாளாக பெய்த கனமழையால் குறுவை சாகுபடி அறுவடை பணிகள் பாதிக்கப்பட்டன. மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா, பொறையார், திருக்கடையூர், தில்லையாடி, பூம்புகார் பகுதிகளில் திடீரென கருமேகம் சூழ்ந்து இடியுடன் கூடிய கனமழை சுமார் இரண்டு மணி நேரத்திற்கும் மேலாக பெய்தது. ஏற்கனவே கடந்த சில நாட்களுக்கு முன்பு பெய்த மழையால் அறுவடைக்கு தயாரான குறுவை பயிர்கள் மழையில் சாய்ந்து சேதமடைந்தன. அவற்றை அறுவடை செய்ய முடியாமல் விவசாயிகள் தவித்து வந்த நிலையில் தற்போது பெய்த மழையால் குறுவை சாகுபடி அறுவடை தடைப்பட்டுள்ளது. இதனால் விவசாயிகள் கவலையில் ஆழ்ந்துள்ளனர். தென்மேற்கு பருவக்காற்று மற்றும் வெப்பச்சலனம் காரணமாக அடுத்த இரண்டு நாட்களுக்கு டெல்டா மாவட்டங்களில் மழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யும் எனவும், கடலோர மாவட்டங்கள், அதனை ஒட்டிய உள் மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் எனவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோபிச்செட்டிபாளையம் மற்றும் சுற்றுப்புற பகுதியில் நேற்றிரவு பலத்த சூறாவளி காற்றுடன் கூடிய மழை பெய்ததால் கரும்பு பயிர்கள் சேதமடைந்துள்ளன. கோபிச்செட்டிபாளையம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பொலவக்காளிபாளையம், கங்கம்பாளையம், கடுக்கம்பாளையம், நாதிபாளையம், கரட்டூர், தாசம்பாளையம், ஒத்த குதிரை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் நேற்றிரவு பலத்த சூறாவளி காற்றுடன் கூடிய கனமழை பெய்தது. சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேல் கொட்டி தீர்த்த கனமழையால் கங்கம்பாளையம், கடுக்கம்பாளையம் உள்ளிட்ட பகுதியில் சுமார் 40 ஏக்கரில் பயிரிடப்பட்டு அறுவடைக்கு தயாராக இருந்த கரும்பு பயிர்கள் முற்றிலும் சேதமடைந்தன. கோபி, புலக்காவளைய, கங்கம்பாளைய, குள்ளம்பாளைய, நாதிவாளைய பயங்கரமான சூறாவளி காட்டோட மழை. அதில் வந்து பத்து 50 ஏக்கரை பயிரிட்ட கரும்புகளை சேதமடைஞ்சு போச்சு. 10-40 லட்சம் ரூபா வரும். அதுக்கு வந்து நீங்கள் வந்து அரசு வந்து உடனடியாக உரிய நிவாரணம் கொடுக்கணும், இல்லை என்ன ஆலைக்கு மாறணும் வெட்ட வேண்டிய ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னு விவசாயிகள் கேட்டுக்கொள்கிறோம். சேதம் குறித்து உரிய விசாரணை நடத்தி
விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என அப்பகுதி விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சேலம் மாவட்டம் காடையாம்பட்டி தாலுகாவில் உள்ள டானிஸ்பேட்டை கிராமத்தில் அரசு விதை பண்ணை உள்ளது. நடப்பாண்டில் வெள்ளை பொன்னி TKM-13, ATTR-45, கோ-51, VGT-1, கோ-6 ஆகிய நெல் ரகங்கள் 68 ஏக்கரில் நடவு செய்யும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இவற்றுடன் தமிழக அரசு பாரம்பரிய ரக நெல் விதைகளையும் உற்பத்தி செய்ய அறிவுறுத்தியது. வழிகாட்டுதல்களை தொடர்ந்து 3 ஏக்கரில் கருப்பு கவுனி நெல்லும் 2 ஏக்கரில் சீரக சம்பா நெல்லும் விதை உற்பத்திக்காக நாற்று விடப்பட்டுள்ளது. கடந்த 2 வாரங்களுக்கு முன் விதைக்கப்பட்ட கருப்பு கவுனி நாற்று தற்போது பச்சை பசையல் என்று வளர்ந்து வருகிறது. கடந்த 16ஆம் தேதி சீரக சம்பா நெல் நாற்று விடும் பணிகள் துவங்கின. இதேபோல அடுத்தடுத்து பாரம்பரிய நெல் ரகங்களை விதைத்து உற்பத்தி செய்வதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த நெல் சாகுபடி செய்யும் விவசாயிகளுக்கு வேளாண்மை துறை அதிகாரிகள் தொழில்நுட்ப உதவிகள் உள்ளிட்ட அனைத்து உதவிகளையும் செய்து கொடுக்கவும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. தருமபுரி மாவட்டம் அரூர் வேளாண்மை கூட்டுறவு விற்பனை சங்கத்தில் 1000 மூட்டை மஞ்சள் சுமார் 45 லட்சம் ரூபாய்க்கு விற்பனையானது. ஏலத்தில் அரூர் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து வந்த விவசாயிகள் 1000 மூட்டை மஞ்சளை ஏலத்திற்கு கொண்டு வந்தனர். குண்டு மஞ்சள் குவிண்டால் 5,809 ரூபாய் முதல் 6,999 ரூபாய் வரையிலும், விராலி மஞ்சள் குவிண்டால் 6,042 ரூபாய் முதல் 7,893 ரூபாய் வரையிலும் விற்பனையானது. கடந்த வாரத்தை விட இந்த வாரம் மஞ்சள் வரத்து குறைந்தது. வரும் நாட்களில் மஞ்சள் வரத்தும் விலையும் குறைய வாய்ப்புள்ளது என அலுவலர்கள் தெரிவித்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடி அருகே உள்ள 300 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அரக்காசு அம்மா தர்காவில் கந்தூரி விழா நடைபெற்றது. ஒவ்வொரு வருடமும் புரட்டாசி மாதத்தில் கந்தூரி விழா கொண்டாடப்படுகிறது. இந்த ஆண்டிற்கான விழா கடந்த வாரம் கொடியேற்றத்துடன் தொடங்கி நாள்தோறும் உலக நன்மைக்கான புகழ் மாலை ஓதப்பட்டது. அரக்காசு அம்மா தர்காவின் மக்பராவில் புனித சந்தனம் பூசி பிறை வடிவ பச்சை போர்வை போர்த்தப்பட்டு மல்லிகைப்பூ சரங்களால் அலங்கரிக்கப்பட்டு நல்ல மழை பெய்து விவசாயம் செழிக்க வேண்டி அனைத்து மதத்தினரும் கூட்டு வழிபாட்டில் ஈடுபட்டு மத நல்லிணக்க கந்தூரி விழாவாக கொண்டாடினர். இந்த நிகழ்ச்சியில் சாயல்குடி மற்றும் அதன் சுற்றுவட்டார கிராமங்களில் இருந்து ஏராளமான இந்துக்களும் முஸ்லிம்களும் தர்கா வழிபாட்டில் பங்கு கொண்டனர். கொரோனா காலத்தில் செல்போன், வீடியோ கேம் மற்றும் தொலைக்காட்சியில் மூழ்கி கிடக்கும் மாணவர்களின் மத்தியில் சத்தியமங்கலத்தைச் சேர்ந்த சகோதரர்கள் சத்தமில்லாமல் சாதனை படைத்துள்ளனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் இந்திரா நகரைச் சேர்ந்த முத்துராம், தேவகி தம்பதியரின் மகன்கள் சுபாஷ் மற்றும் பரத் 2 ஆண்டுகளாக தீவிரமாக பயிற்சி பெற்ற இவர்கள் 1 நிமிடத்தில் 100 தோப்புக்கரணம் போட்டு அசத்தி சாதனை படைத்துள்ளனர். இவர்களது சாதனையை கலாம் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் நிறுவனத்தினர் அங்கீகரித்து சாதனை படைத்ததற்கான சான்றிதழ் மற்றும் பதக்கங்களை வழங்கியுள்ளனர். நான் ஒரு நாள் நியூஸ் பேப்பர், நாங்கள் டெய்லி நியூஸ் பேப்பர் படிப்போம். அப்போ ஒரு நாள் நியூஸ் பேப்பரில் பிரசன்னான்னு சொல்லி ஒருத்தவங்க ஒரு நிமிஷத்துக்கு 88 தடவை தொப்புக்கணும் போட்டிருக்காங்க. அதே எங்கள் அண்ணா வந்து முறியடிக்கிறதுக்காக அதை பண்ணாங்க. அப்படி அதை யூடியூப்பில் தேடும் போதே சேர் சிட்டப்புன்னு சொல்லி ஆந்திராவில் அப்பூரி ஹேமந்த்னு ஒரு அண்ணா 41 முறை போட்டு ரெக்கார்ட் பண்ணியிருந்தாங்க இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்டில். அதை முறியடிக்கிற விதமாக நான் கலாம்ஸ் வேர்ல்டு ரெக்கார்டில் 93 தடவை போட்டு அதை முறியடிச்சிருக்கேன். கலாம்ஸ் வேர்ல்டு ரெக்கார்டில் 1 நிமிஷத்தில் 100 போட்டிருக்கேன். இதுக்கு முன்னாடி கலாம் ஏஷியன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் பிரசன்னா வந்து 88 போட்டிருந்தாங்க. அதை முறியடிக்கிற விதமாக நான் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறமும் நான் வந்து கின்னஸில் பண்ணணும். இந்த என்னோட சாதனையை தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி மலையன்குச்சி வாய்க்கால் கடந்த 5 ஆண்டுகளாக தூர்வாரப்படாமல் இருந்த நிலையில் அதுகுறித்து தொலைக்காட்சியில் செய்தி வெளியானதைத் தொடர்ந்து வாய்க்கால் தூர்வாரப்பட்டுள்ளது. தரங்கம்பாடியை அடுத்த 4 கிராமங்களை இணைத்து செல்லும் மலையன்குச்சி பாசன வாய்க்கால் தூர்வாரப்படாமல் புதர்மண்டி கிடப்பதாகவும் சரியாக தண்ணீர் வராததால் 200 ஏக்கர் விளைநிலங்கள் தரிசாக கிடப்பதாகவும் அப்பகுதி விவசாயிகள் புகார் தெரிவிக்கின்றனர். இதுகுறித்து தொலைக்காட்சியில் செய்தி வெளியானதைத் தொடர்ந்து மலையன்குச்சி வாய்க்கால் தூர்வாரப்பட்டு தற்போது வாய்க்காலில் தண்ணீர் வருவதால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனா்.
தமிழ்நாட்டில் ஆண்டுதோறும் செப்டம்பர் மாதம் தேசிய ஊட்டச்சத்து மாதம் கடைபிடிக்கப்படுகிறது. அதன் ஒரு பகுதியாக ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சிப் பணிகள் திட்டம் சார்பில் கர்ப்பிணிகளுக்கு சமுதாய வளைகாப்பு நிகழ்ச்சி நடத்தப்படுகிறது. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் உள்ள தனியார் மண்டபத்தில் நடைபெற்ற விழாவை முன்னாள் அமைச்சரும் மானாமதுரை சட்டமன்ற உறுப்பினருமான தமிழரசி தொடங்கி வைத்து கர்ப்பிணிகளுக்கு சீர்வரிசை பொருட்களை வழங்கினார். அதில் சீர்வரிசையாக மஞ்சள், குங்குமம், பூ, வளையல், பழங்கள், இனிப்புகள் மற்றும் 5 வகை சாதங்கள் வழங்கப்பட்டன. கர்ப்பகாலத்தின் முக்கியத்துவம், பாதுகாப்பான பிரசவம், கர்ப்பகாலத்தில் உண்ண வேண்டிய சத்தான உணவுகள், தடுப்பூசி, மருத்துவ பரிசோதனை, மருத்துவமனையில் சென்று பிரசவம் பார்த்தல், சீம்பால் மற்றும் தாய்ப்பாலின் மகத்துவம், பாரம்பரிய உணவுகள் ஆகியவை குறித்து விழிப்புணர்வு அளிக்கப்படுகிறது என்பதை அதிகாரிகள் விளக்கினர். இதில் 200 மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டனர். கடலூர் பேருந்து நிலையத்தில் கவனக்குறைவாக ஓட்டுநர் ஒருவரை நகராட்சி ஊழியர் ஒருவர் கழிவறைக்குள் வைத்து பூட்டிய சம்பவம் நிகழ்ந்துள்ளது. கடலூர் நகராட்சி கட்டுப்பாட்டில் உள்ள கழிப்பறை நீண்ட நாட்களுக்கு பிறகு நேற்று திறக்கப்பட்ட நிலையில் ஓட்டுநர் ஒருவர் கழிப்பறைக்கு உள்ளே சென்றுள்ளார். இதனை கவனிக்காத நகராட்சி ஊழியர் கழிவறை கதவுகளை பூட்டியுள்ளார். கழிவறைக்குள் சிக்கிக்கொண்ட பேருந்து ஓட்டுநர் கதவின் மேலே ஏறி வெகு நேரமாக கூச்சலிட்டுள்ளார். சத்தம் கேட்ட வியாபாரிகள் அவரை மேற்கூரை வழியாக வெளியே தூக்கி காப்பாற்றியுள்ளனர். வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்வது குறித்து மாதவரம் இரட்டை ஏரியில் சென்னை வடக்கு மாவட்ட தீயணைப்புத் துறையினர் சார்பில் பொதுமக்கள் முன்னிலையில் முன்னெச்சரிக்கை ஒத்திகை நடத்தப்பட்டது. பொதுமக்கள் மழைக்காலங்களில் வெள்ளநீர் சூழ்ந்த இடத்தில் தங்களை எவ்வாறு பிளாஸ்டிக் பொருட்களை கொண்டு தற்காத்துக் கொள்ள வேண்டும், படகுகளில் சென்று வெள்ளத்தில் தத்தளிப்பவர்களை எவ்வாறு காப்பாற்றுவது, வீட்டு வளர்ப்பு பிராணிகளை எப்படி காப்பாற்றுவது போன்ற செயல்முறையை காண்பித்தனர். மாமல்லபுரத்தில் தமிழ்நாடு கைத்தறி தொழில்கள் வளர்ச்சிக் கழகம் சார்பில் கொலு பொம்மைகள் கண்காட்சி மற்றும் விற்பனை மையத்தினை கதர்துறை முதன்மை செயலாளர் திறந்து வைத்தார். நவராத்திரி பண்டிகையை முன்னிட்டு தமிழ்நாடு அரசு நிறுவனமான தமிழ்நாடு கைத்தறி தொழில்கள் வளர்ச்சிக் கழகம் சார்பில் இக்கண்காட்சி நடைபெறுகிறது. கைவினை கலைஞர்களுக்கு சந்தை வாய்ப்பினை ஏற்படுத்தும் நோக்கத்துடன் நடைபெறும் கொலு பொம்மைகள் கண்காட்சியில் களிமண், காகிதக்கூழ், பளிங்குத்தூள், மரம், கொல்கத்தா களிமண், சுடுகளிமண் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டு தயாரிக்கப்பட்ட கொலு பொம்மைகள் காட்சிப்படுத்தப்பட்டு விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளன. தமிழ்நாட்டின் பல பகுதிகளில் இருந்தும் புதுச்சேரி, ராஜஸ்தான், கொல்கத்தா, ஆந்திரா மற்றும் கர்நாடகம் போன்ற பிற மாநிலங்களில் இருந்தும் தயாரிக்கப்பட்ட பொம்மைகள் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளன. விழாவின் ஒரு பகுதியாக நடைபெற்ற இசை நிகழ்ச்சியை பலரும் கண்டு ரசித்தனர். காஞ்சிபுரத்தில் சுற்றுச்சூழலில் ஏற்படும் மாசுவை கட்டுப்படுத்த யங் இண்டியன் மற்றும் கிளைமேட் சேஞ்ச் என்ற தலைப்பில் சைக்கிள் பேரணி நடைபெற்றது. காஞ்சிபுரம் மூங்கில் மண்டபம் பகுதியில் துவங்கிய இந்த பேரணி பேருந்து நிலையம், ரயில்வே சாலை, வையாவூர் சாலை, கலியனூர், முத்தையாள்பேட்டை, பெரியார் நகர் வழியாக சென்று காந்தி சாலையில் நிறைவு பெற்றது. நாட்டில் பெட்ரோல், டீசல் பயன்படுத்தும் வாகனங்கள் மூலம் சுற்றுச்சூழல் கடுமையாக பாதிப்பதாகவும், எனவே காற்று மாசடைவதை தடுக்க பேட்டரி வாகனங்களை பயன்படுத்த வலியுறுத்தி கிளைமேட் சேஞ்ச் சைக்கிள் பேரணி நடைபெற்றது. கன்னியாகுமரியில் புரட்டாசி சனிக்கிழமையை முன்னிட்டு பக்தர்கள் பலரும் பெருமாள் கோவில் வாசல்களில் நின்று சுவாமி தரிசனம் செய்தனர். புரட்டாசி மாதத்தின் முதல் சனிக்கிழமையை முன்னிட்டு இன்று கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள 108 வைணவ தலங்களில் ஒன்றான திருப்பதி சாரம் திருவாழ்மார் கோவில், நாகர்கோவிலில் உள்ள வடிவீஸ்வரம் இடது தீர்த்த பெருமாள் கோவில் உள்ளிட்ட முக்கிய கோவில்களில் இன்று காலை முதலே சிறப்பு வழிபாடுகளும் சிறப்பு அபிஷேகங்களும் நடைபெற்றன. வெள்ளி, சனி, ஞாயிறு கொரோனா ஊரடங்கு நெறிமுறைகளின்படி பக்தர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளதால் பலரும் கோவில் வாசலிலேயே நின்று சுவாமி தரிசனம் செய்தனா்.
திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயில் வளாகத்தில் உள்ள பூத நாராயண சுவாமிக்கு புரட்டாசி முதல் சனிக்கிழமையான இன்று சிறப்பு மகா அபிஷேக அலங்காரங்கள் செய்யப்பட்டன. கொரோனா பரவலை தடுக்கும் விதமாக பக்தர்களுக்கு அனுமதி வழங்கப்படவில்லை. இதனால் கோவில் வெளியே இருந்து பக்தர்கள் பக்தியுடன் தரிசித்து சென்றனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் தென் திருப்பதி என்று அழைக்கப்படும் திருவண்ணாமலை ஸ்ரீனிவாச பெருமாள் கோவிலில் முதல் புரட்டாசி மாத சனிக்கிழமையான இன்று பக்தர்கள் இன்றி வெறிச்சோடி காணப்பட்டது. பக்தர்களை கண்காணிக்க 150 மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள கேரள மாநிலம் வயநாடு பகுதி மற்றும் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த மழையால் KRS மற்றும் கபினி அணைக்கு நீர்வரத்து சீராக உள்ளது. கிருஷ்ணராஜசாகர் அணைக்கு நீர்வரத்து 9,960 கனஅடியாக உள்ள நிலையில் அணையிலிருந்து தொடர்ந்து இரண்டாவது நாளாக உபரி நீர் வெளியேற்றம் 9,774 கனஅடியாக நீடிக்கிறது. இதேபோல் கபினி அணைக்கு நீர்வரத்து 3,550 கனஅடியாக உள்ள நிலையில் உபரி நீர் வெளியேற்றம் 2,000 கனஅடியாக இருக்கிறது. இன்று காலை நிலவரப்படி இரண்டு அணைகளில் இருந்து மொத்தமாக வெளியேற்றப்படும் உபரி நீரின் அளவு வினாடிக்கு 11,774 கனஅடியாக இருக்கிறது. கொடைக்கானலில் தங்கும் விடுதிகளில் 24 மணி நேர முறையை அமல்படுத்தவும் விலைப்பட்டியல் வைக்கவும் கோட்டாட்சியர் உத்தரவிட்டுள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலுக்கு வரும் சுற்றுலா பயணிகள் தங்குவதற்கு விடுதிகள் வாடகைக்கு எடுத்தால் எத்தனை மணிக்கும் அறையை எடுத்தாலும் காலையில் 10 ஒரு நாள் வாடகை தர வேண்டும் என்ற நூதன கட்டணக் கொள்ளை பல ஆண்டுகளாக அமலில் இருந்து வருகிறது. அனுமதி பெறாத விடுதிகள் தொடர் விடுமுறை காலங்களில் 3 வரை கட்டணம் வசூல் செய்து கட்டணக் கொள்ளையில் ஈடுபடுவதாக கோட்டாட்சியருக்கு புகார்கள் வந்தன. இதன் அடிப்படையில் விடுதி உரிமையாளர்களை அழைத்து கலந்துரையாடிய கோட்டாட்சியர் விடுதிகள் வாடகைக்கு விடுவதில் 24 மணி நேர முறையை உடனடியாக அமல்படுத்த உத்தரவிட்டுள்ளார். மேலும் அனைத்து விடுதிகள் மற்றும் உணவகங்களில் விலைப்பட்டியல் வைக்கவும் உத்தரவிட்டுள்ளார். உணவோட விலையும் தங்கு விடுதி கட்டணத்தோட விலையும் அதிகமாக இருக்குன்ற சமீப காலத்தில் அதிகப்படியான புகார்கள் வந்து வந்த வண்ணம் இருந்துச்சு. அது தொடர்பாக இன்னைக்கு வந்து ஹோட்டல் அசோசியேஷன் மற்றும் காட்டேஜ் உரிமையாளர்கள் கூட்டம் ஒன்று நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் வந்து சில முக்கிய முடிவுகள் அவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டது. அதன்படி உணவோட தரம் குறித்து விவாதிக்கப்பட்டது. உணவில் வந்து எவ்விதமான கலர் பொடிகள் இதெல்லாம் வந்து கலக்கக்கூடாது என்று அவங்களுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்குறோம். மதுரை 4 வழிச்சாலையில் குப்பைகளை கொட்டி எரியூட்டுவதால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகின்றனர். பாண்டிக்கோவில் பின்புறம் உள்ள 4 வழிச்சாலை ஓரத்தில் இறைச்சி மருத்துவ கழிவுகளை கொட்டி தீ வைக்கின்றனர். இதனால் சாலை புகை மண்டலமாக காட்சியளிப்பதால் எதிரில் வரும் வாகனங்கள் தெரியாமல் அச்சத்துடன் பயணிக்க வேண்டிய சூழல் உள்ளது. இதுபோன்ற நிலையை தவிர்க்க தேசிய நெடுஞ்சாலைத்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. விருதுநகர் மாவட்டம் காரியப்பட்டி வட்டாட்சியர் அலுவலகத்தில் தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணிகள் துறையினர் சார்பில் பேரிடர் கால ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் தீ விபத்து ஏற்பட்டால் அதனை எப்படி கையாளுவது, எவ்வாறு தப்பிப்பது என்பன குறித்து செய்முறை விளக்கம் அளிக்கப்பட்டது. இதில் துறை சார்ந்த அதிகாரிகள், பணியாளர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். புரட்டாசி மாதத்தை முன்னிட்டு காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவிலில் பெருமாள் தாயார் இரட்டை புறப்பாடு உற்சவம் நடைபெற்றது. 108 திவ்ய தேசங்களில் ஒன்றானதும் உலக பிரசித்தி பெற்ற அத்திவரத திருக்கோவிலான காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவிலில் புரட்டாசி மாதம் ஒட்டி பெருமாள் தாயார் இரட்டை புறப்பாடு உற்சவம் நடைபெற்றது. இரட்டை புறப்பாடு உற்சவத்தை முன்னிட்டு வரதராஜ பெருமாளுக்கும் பெருந்தேவி தாயாருக்கும் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடத்தப்பட்டு பச்சை பட்டு உடுத்தி திருவாபரணங்கள், மல்லிகை, செண்பகப்பூ, பஞ்சவர்ண மலர் மாலைகள் அணிவித்து சிறப்பு அலங்காரத்தில் வரதராஜ பெருமாள் ஸ்ரீதேவி, பூதேவி மற்றும் பெருந்தேவி தாயாருடன் காட்சியளித்தார். மதுரையில் பிரசித்தி பெற்ற தெப்பகுளம் முக்தீஸ்வரர் திருக்கோவிலில் நாளை சூரிய கதிர்கள் சுவாமி மீது விழும் நிகழ்வை பக்தர்கள் தரிசிக்க சிறப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது.
நாளை முதல் 30ஆம் தேதி வரை தினசரி சூரிய கதிர்கள். சுவாமி சந்நிதி மண்டபத்தின் 3 சிறிய துவாரங்கள் வழியாக கருவறைக்குள் சுவாமி மீது பிரவேசிக்கும் நிகழ்வு நடைபெறும் என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தில் காவல்துறை அலுவலகங்களில் தனியார் விளம்பரத்துடன் வைக்கப்பட்டுள்ள பெயர் பலகைகளை உடனடியாக அகற்ற வேண்டும் என்று டிஜிபி சி சைலேந்திரபாபு உத்தரவிட்டார். இதனையடுத்து மயிலாடுதுறை காவல் நிலையத்தில் வைக்கப்பட்டிருந்த பெயர் பலகை அகற்றப்பட்டது. விருதுநகர் மாவட்டம் பந்தல்குடியில் 59 வயதான முன்னாள் ராணுவ வீரர் நடராஜனுக்கு போக்சோ சட்டத்தின் கீழ் 60 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து ஸ்ரீவில்லிபுத்தூர் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. கொரோனா பரவலை கட்டுப்படுத்தும் வகையில் தமிழகம் முழுவதும் நாளை மெகா தடுப்பூசி முகாம் நடைபெறவுள்ள நிலையில் மதுரையில் 1150 முகாம்களில் தடுப்பூசி போடப்படும் என அம்மாவட்ட ஆட்சியர் அனீஷ்சேகர் அறிவித்துள்ளார். மதுரை அனுப்பநாடி பகுதியில் கனமழை காரணமாக சாலைகளில் மழைநீர் தேங்கியுள்ளது. அனுப்பநாடி பேருந்து நிலையம் தாழ்வான பகுதியில் அமைந்துள்ளதால் அந்த பகுதியில் வெள்ளநீர் தேங்கி குளம் போல் காட்சியளித்தது. திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியரின் உத்தரவின் பேரில் நெடுஞ்சாலைகளில் உள்ள ராட்சத பேனர்கள் அகற்றும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. விருதுநகர் மாவட்டம் வத்திராயிருப்பை அடுத்த சதுரகிரி மலைக்கோவிலுக்கு பிரதோஷம் மற்றும் பௌர்ணமி ஆகிய சிறப்பு நாட்களில் பக்தர்கள் அதிக அளவில் செல்வது வழக்கம். கொரோனா பரவலை தடுக்கும் விதமாக இன்று முதல் 4 நாட்களுக்கு சதுரகிரி கோவிலுக்கு செல்ல பக்தர்களுக்கு மாவட்ட நிர்வாகம் தடை விதித்துள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூரில் சாலை விரிவாக்கப் பணிகளுக்காக சீதாராம் நகர் பகுதியில் உள்ள அரசு ஆரம்ப சுகாதார நிலைய கட்டிடத்தின் முன்பகுதியை நெடுஞ்சாலைத்துறையினர் இடித்தனர். சுகாதார நிலையத்தின் முன்பகுதியில் நோயாளிகள் அமரும் வகையில் இருக்கைகள், குடிநீர் தொட்டி மற்றும் கழிவுநீர் தொட்டி ஆகியவை இருந்தன. இவை அனைத்தும் இடிக்கப்பட்டதால் மருத்துவமனைக்கு குடிநீர் மற்றும் கழிவுநீர் இணைப்புகள் துண்டிக்கப்பட்டன. இதனால் நோயாளிகள், மருத்துவர்கள் உள்ளிட்ட மருத்துவமனை ஊழியர்கள் கடும் அவதியடைந்துள்ளனர். அரியலூர் மாவட்டம் தத்தனூரில் தூய்மை பாரத இயக்கத்தின் சார்பில் 21,55,000 மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள நுண்ணுயிர் உரம் தயாரிக்கும் மையத்தை மாவட்ட ஆட்சியர் ரமண சரஸ்வதி பார்வையிட்டார். மக்கும் குப்பைகள் மற்றும் மக்காத குப்பையை தனித்தனியாக சேகரித்து உரமாக மாற்றும் தொழில்நுட்பம் குறித்து விவசாயிகளுக்கு பயன்படும் வகையில் உரங்கள் விநியோகம் செய்வது குறித்தும் அவர் கேட்டறிந்தார். தேனி மாவட்டம் பெரியகுளம் பகுதியில் மாநில நெடுஞ்சாலை விரிவாக்கப் பணிகளுக்காக சாலை உரங்களில் உள்ள 500 டன் எடைக்கு மேல் உள்ள 20 புளிய மரங்களை அப்புறப்படுத்துவதற்கான நெடுஞ்சாலைத்துறை சார்பாக ஒப்பந்தப்புள்ளி ஏலம் நடத்தப்பட்டது. ஏலத்தில் 200க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டனர். அரசு குறைந்தபட்ச ஏலத்தொகையாக 150,000 ரூபாயாக அறிவிக்கப்பட்ட நிலையில் அதிகபட்சமாக 152,500 ஏலம் போனது. கோபிசெட்டுப்பாளையம் அருகே உள்ள பெரிய குரவம்பாளையத்தைச் சேர்ந்தவர் சாமிநாதன். இவர் அரசு கட்டட ஒப்பந்ததாரராக உள்ளார். சாமிநாதன் தன்னிடம் பணிபுரியும் கூலி ஆட்களுக்கு கொடுக்க வேண்டிய சம்பளத்திற்காக மொடச்சூர் சாலையில் உள்ள வங்கியிலிருந்து 100,000 ரூபாயை எடுத்துக்கொண்டு பைக் டேங்க் கவரில் வைத்துவிட்டு கரட்டூரில் உள்ள தேநீர் கடையில் தேநீர் குடிப்பதற்காக நின்றுள்ளார். தேநீர் குடித்துவிட்டு வந்து இருசக்கர வாகன டேங்கை பார்த்தபோது அதில் இருந்த பணம் திருடு போனது தெரியவந்தது. இதுகுறித்த புகாரின் பேரில் போலீசார் சிசிடிவி கேமரா காட்சிகளை கொண்டு விசாரணை நடத்தி வருகின்றனர். கள்ளக்குறிச்சி அரசினர் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 12ஆம் வகுப்பு படித்து வரும் மாணவிக்கு கொரோனா தொற்று இருப்பது உறுதியாகியுள்ளதாக சுகாதாரத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து அப்பள்ளியில் படித்து வரும் 100க்கும் மேற்பட்ட மாணவிகள் மற்றும் ஆசிரியர்களுக்கு சுகாதாரத்துறையினர் கொரோனா பரிசோதனை மேற்கொண்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அடுத்த ஊர்நத்தம் பகுதி இடங்களை அனுமன் தீர்த்தம் மெய்யாண்டப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த சிலர் ஆக்கிரமித்து வருவதாகவும் அந்த இடம் மற்றும் வீடுகளை அகற்றவும் ஊராட்சி நிர்வாகத்தினர் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர்.
இதையடுத்து ஊத்தங்கரை டிஎஸ்பி அலெக்சாண்டர் மற்றும் தாசில்தார் தெய்வநாயகி, வருவாய்த்துறையினர் உட்பட ஏராளமான போலீசார் ஆக்கிரமிப்பு இடங்களை அகற்றும் பணியில் ஈடுபட்டனர். ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை சுற்றுவட்டார பகுதிகளில் மழை பெய்த நிலையில் பெரிய கீரமங்கலத்தைச் சேர்ந்த பாண்டிச்செல்வம் என்பவர் தனது வயலில் விதை விதைத்துக் கொண்டிருந்தபோது இடித்தாக்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். உலக கடற்கரை தினத்தை ஒட்டி காரைக்கால் அடுத்துள்ள எமரால்ட் கடற்கரை பகுதியை தூய்மைப்படுத்தும் பணி தொடங்கப்பட்டுள்ளது. காரைக்கால் மாவட்ட நிர்வாகம் சார்பில் கடலோர காவல்படை, காவல்துறையினர், மீன்வளத்துறையினரும் இணைந்து கடற்கரையை தூய்மைப்படுத்தும் பணியை மேற்கொண்டனர். இந்த தூய்மைப்படுத்தும் பணியினை காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் அர்ஜுன் சர்மா தொடங்கி வைத்தார். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் பிரதான சாலையான உமர் சாலை மற்றும் கிருஷ்ணாபுரம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்லக்கூடிய ஒகேனிக்கல் கூட்டு குடிநீர் பைப் உடைந்து நீர் வீணாக கால்வாயில் கலக்கின்றது. எனவே நகராட்சி நிர்வாகம் உடனடியாக உடைப்பை சரி செய்ய பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனா்.